குழந்தை இன்மைக்கு முழுமையாக தீர்வு தரும் இந்தியாவின் ஏஆர்சி கருத்தரிப்பு மருத்துவமனை கொழும்பு 4 ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ மற்றும் லேப்ரோஸ்கோபி பரிசோதனைகளுடன் இயங்கி வருகிறது. கூட்டமைப்பின் ஆதரவை பெற்ற எவருக்கும் இடமில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோத்தபாய ராஜபக்சவுடன் விரைவில் பேச்சுவார்த்தை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு. கோத்தபாய வழங்கிய முதல் உத்தரவாதம், மகிழ்ச்சியில் இராணுவத்தினர். கோத்தபாய ராஜபக்சவினால் மட்டுமே நாட்டை காப்பாற்ற முடியும், அத்துரடிய ரத்னதேரர். ஆட்சியை மீண்டும் ஏகாதிபத்தியவாதிகளிடம் வழங்குவதா சஜித் பிரேமதாச விடுத்துள்ள கோரிக்கை. தேர்தலின் பின்னர் நிறைவேற்றப்படாத அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும், அமைச்சர் மனோ கணேசன். சுதந்திரமான அர்த்தமுள்ள சமூக முறைமையை நல்லாட்சியில் உருவாக்கினோம், ரணில். மைத்திரியை ஆதரித்த தமிழ் முஸ்லீம்கள் கோத்தபாயவிற்கு வாக்களிக்க வேண்டும், துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ரிஷாட் பதூதீன் போன்றவர்களுடன் கூட்டு வைத்திருக்கும் எந்தொரு வேட்பாளருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் ஆதரவு அளிக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால தெரிவித்துள்ளார். கொள்கை முரண்பாடுகள் காரணமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டு வைத்திருக்கின்ற எவருடனும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் இணங்கி போக முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க மாட்டார். அதேபோல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவின்றி தேசிய ஜனநாயக முன்னணியால் தேர்தல்களை எதிர்கொள்ள முடியாது. இந்த நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ரிஷாட் பதூதீன் போன்றவர்களுடன் கூட்டு வைத்திருக்கும் எந்தொரு வேட்பாளருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் ஆதரவளிக்க முடியாது. ஏனெனில் கொள்கை முரண்பாடுகள் காரணமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டு வைத்திருக்கின்ற எவருடனும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் இணங்கி போக முடியாது. தீவிரவாதத்தை ஆதரித்ததாக கூறப்படும் ரிஷாட் பதூதீன் போன்ற அமைச்சர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடிமட்டத்திலிருந்தே குறிப்பிடத்தக்க எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ரிஷாட் பதூதீன் போன்றவர்களுடன் கூட்டு வைத்திருக்கும் எந்தொரு வேட்பாளருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் ஆதரவளிக்க முடியாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவுடன் விரைவில் கலந்துரையாட உள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ராஜபக்ச தரப்புகளுடன் கலந்துரையாடல் ஒன்றுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து அவருக்கு தெளிவுபடுத்தியதாகவும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை அவருக்கு அறிவிப்போம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்றும் நாங்கள் விரும்புகின்றோம். காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் எங்களிடம் உள்ளன. இந்நிலையில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கை வெளியானதும் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தவறான குற்றச்சாட்டுகளில் சிறைவாசம் அனுபவிக்கும் இராணுவத்தினர் அனைவரும் நவம்பர் 17 தேதி காலை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யப்படுவார்கள் என பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அன்ராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் கன்னிப்பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும்போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், வரலாற்று பெருமையுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ராஜபக்சக்கள் எதிரிகளல்ல. பலமான அரசாங்கத்தை கட்டியெழுப்ப கைகோர்த்துள்ள சுதந்திர கட்சிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த அரசாங்கம் தேசிய உற்பத்தியான விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இலவச உரங்கள், கடனுதவி, காப்புறுதி திட்டங்களை வழங்கியது. எமது நோக்கம் பாரம்பரிய விவசாயத்தை கட்டியெழுப்பதிலேயே இலக்காக காணப்பட்டது. நாம் வழங்கிய அனைத்தும் நல்லாட்சி அரசாங்கம் எம்மை பழிவாங்குவதற்காக ரத்து செய்தது. பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். கல்வியினால் மாத்திரமே நாடு சர்வதேச மட்டத்தில் தலைநிமிர்ந்து இருக்கும். புதிய கற்க நெறிகளை உள்ளடக்கிய கல்வி முறையை செயற்படுத்தி இளம் தலைமுறையினருக்கு வழங்குவோம். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி சுதந்திரத்தை அனைவருக்கும் சமஉரிமையாக்குவோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் முழுமையான ஆதரவு வழங்க வேண்டுமென்று இதன்போது கூறியுள்ளார். இவ்வறிவிப்பு இராணுவத்தினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச நாட்டை காப்பாற்றக்கூடிய தலைவராக இருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரரிய ரத்னதேர தெரிவித்துள்ளார். அன்ராதபுரத்தில் இடம்பெற்ற கோத்தபாய ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். பாரம்பரியம் அல்லாத ஒரு புதிய தலைவருக்கு இந்த நாடு இயங்குகின்றது.
சிறுநீரக நோய்க்கு பின்னர் இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக உறுதியான முடிவெடுக்கக்கூடியவர் கோத்தபாய ராஜபக்ச. போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாடு முழுவதும் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு தேவையானது ஒரு இனிமையான நாடு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பார்வை கோத்தபாய ராஜபக்சவிடம் இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறச் செய்ய அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முழம்புகளைப் போன்றும் மக்களைக் கொன்ற ஏகாதிபத்தியவாதிகளிடம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டுமா என்பது குறித்து மக்கள் தீர்மானிக்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் தருணத்தில் மக்கள் முக்கியமான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கும் பயணம் என்பது நாட்டின் தேசிய நலனை மையப்படுத்தியதே தவிர அது தனியொரு குடும்பத்தினதோ அல்லது தனிநபர் சிலரினதோ நலனை முன்னிறுத்தியதல்ல. 2015 ஆண்டு ஏகாதிபத்தியத்திலிருந்து மீண்டும் நாம் வெற்றி கொண்ட சுதந்திரத்தை இம்முறை தாரவாய்த்து கொடுத்துவிடக்கூடாது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் தருணத்தில் மக்கள் முக்கிய தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அன்று நாம் போராடி பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை தக்கவைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தி முன்னோக்கி பயணிப்பதா அல்லது முழம்புகளைப் போன்று மக்களைக் கொன்ற ஏகாதிபத்தியவாதிகளிடம் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் வழங்குவதா என்பது குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டுமெனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2015 வழங்கிய வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அனைத்தும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாம் 2015 ஆட்சி அமைத்தபோது நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழித்தல், தேர்தல் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் மற்றும் அதிகார பரவலாக்கம் ஆகிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருந்தோம். அவற்றில் அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் ஊடாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரங்கள் ஓரளவுக்கேனும் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தேர்தல் முறை மாற்றத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எம்மால் இயலுமாக இருந்திருக்கின்றது. எனினும் ஒருமித்த நாட்டுக்குள் அதிகார பரவலாக்கம் மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாங்கள் ஆட்சி அமைத்ததும் இவற்றை நிறைவேற்றுவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் உறுதிப்படுத்தி முன்னெடுத்து செல்வதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்யுமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். இந்த தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை பலத்தை பெற்றுத்தருமாறும் அதனை பயன்படுத்தி அரசியலமைப்பு உட்பட அனைத்து மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு இலங்கையை ஆசியாவில் உயர்ந்த சிறந்த நாடாக மாற்ற தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகள் இணைந்து ஒழுங்கு செய்த மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனித உயிர்களை பாதுகாத்து சுதந்திரமான அர்த்தமுள்ள சமூக முறைமையை நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கினோம். அரசாங்கம் இவருடைய உயிர்களையும் அளிக்கவில்லை, அனைவரது உயிர்களையும் பாதுகாத்தது. ஊடக சுதந்திரம், நீதித்துறையின் நடுநிலைமை உறுதிப்படுத்தப்பட்டது எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சுதந்திரமில்லாத யுத்தத்திற்கு நாட்டை மீண்டும் கொண்டு செல்ல இடமளிக்க முடியாதென இந்த மாநாட்டில் உரையாற்றிய ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெற்றி கொள்ளப்பட்ட சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் அதனை வலுப்படுத்தவும் ஐக்கிய தேசிய முன்னணி அர்ப்பணிப்புடன் உள்ளது. ஆரம்பிக்கப்பட்ட மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது தனது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வரலாற்று காலம் தொடக்கம். ஆதரவு வழங்கி வரும் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவின் வெற்றிக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஆதரவு திரட்டும் முதலாவது பிரதான பரப்புரை கூட்டம் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இனமத வேறுபாடு கிடையாது. 2015 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் மீது நம்பிக்கை கொண்டே தமிழ் முஸ்லீம் மக்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அன்று வழங்கிய ஆதரவை எதிர்வரும் நவம்பர் 16 ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு வழங்க வேண்டும். அமோக வாக்குகளால் அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தின் தீர்மானத்துக்கு அமையவே பொதுஜன முன்னணியுடன் இணைய தீர்மானித்தோம். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு 2 ஒப்பந்தங்களை பொதுஜன முன்னணியுடன் செய்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் எப்பவுமே என்னுடைய குடும்பத்துக்கு சிறப்பானதையே தெரிவு செய்வேன். ஆகையினாலதான் அன்றும் இன்றும் என்றுமே எங்களோட குடும்பத்தின் ஒரே தெரிவு 100% பசும் பாலாலான மலிபன் முழு ஆடை பால்பா, தாயை போன்ற நம்பிக்கை.